நான் பும்ரால பூம் பூம் பும்ரா இப்படி வந்து கெத்தா சொல்ற மாதிரிதான் மனுஷன் ஒத்தாலாம் நின்னு இங்கிலாந்தையே சாச்சு விட்டாருங்க. ஒன்னும் இல்ல ரெண்டு இல்ல, 6 விக்கெட் எடுத்து வந்து அசத்திட்டாரு. ஸோ நேத்து நாள் முடிவுல நம்ம இந்தியா வந்து 336 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா, எப்பா ஜெய்ஸ்வால் அஸ்வினு ரெண்டு பேரும் எப்படியா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு நம்ம இந்தியாவை 450 ரன்னுக்கு மேலே வந்து கொண்டு வந்துருங்கப்பா, இந்த மாதிரி கொண்டு வந்துட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒட்டுமொத்த நம்பிக்கையே வந்து வச்சிருந்தோம். அதுக்கு தகுந்தாப்புல அவங்க பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு நாளில் அஸ்வின் வந்து வேகமாகவே அவுட் ஆயிட்டாருங்க. அஸ்வின் ஒரு பக்கம் அவுட் ஆனாலும் ஜெய்ஸ்வால் நின்று அவரோட அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி டபுள் செஞ்சுரி அடிச்சு அசத்திட்டாரு. சரி, டபுள் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு நம்ம நினைச்சோம். ஆனால் டபுள் செஞ்சுரி அடிச்ச உடனே கொஞ்ச நேரத்திலே வந்து ஜெய்ஸ்வாலும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து விளாட எந்த பேட்ஸ்மேனுமே வந்து இல்லை, எல்லாருமே வர நடைக்கட்டன்னு சொல்லிட்டு கிளம்பினால நம்ம இந்தியா வந்து 396 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா, என்னப்பா நம்ம இந்தியா 450 ரன்னுக்கு மேல எடுப்பாங்க நினைச்சோம், இப்படி 396 ரன்னுக்கே வந்து சூழ்ந்துட்டாங்க போச்சு, இங்கிலாந்து வந்து வெளுத்து கட்ட போறாங்க, இந்த மேட்சும் நம்ம கையை மீறி போகுதுன்னு நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல இங்கிலாந்தோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் வந்து பயங்கரமா இருந்துச்சுங்க. ஜாக்ரவுலியும் டக்கெட்டும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த சமயத்துல குல்தீப் யாதவ் வந்து எப்படியோ டக்கெட்டை வந்து அவுட் பண்ணிட்டாரு. சரி, ஒரு விக்கெட் எடுத்துட்டோம், அடுத்தடுத்த விக்கெட் வந்து ஈஸியா போயிடும் நினைக்கும் போது அப்பதாங்க ஜாக்ரவுலி வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மனுஷன் ஓடி விளையாடுற மாதிரி 6-4 சொல்லிட்டு வெலாசி தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கூட ஓலி போப்பும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட ஆரம்பிச்சிட்டாரு. எப்பா இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் எப்படியோ அக்சர் பட்டேல் வந்து ஜாக்ரவுலியை வந்து அவுட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் பும்ரா வந்து ரூட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. சரி, அடுத்தடுத்து விக்கெட் வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நிம்மதியா இருக்க முடியல. ஏன்னா ஓலி பாப் வந்து களத்துல இருந்தாரு. இதை வந்து பார்க்கும்போது எப்பா இவரை தூக்குங்கப்பா, முதல்ல போன டெஸ்ட் மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அப்பப்ப கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா, அதனால இவரை அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம். அப்பதாங்க பும்ரா வந்தாரு. மனுஷன் உங்க எல்லாத்துக்கும் என்ன வேணும், ஓலி பாப்போட விக்கெட்டை தானே வந்து எடுக்கணும், எப்படி நான் பாலை போடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு சூப்பரான பாலை போட்டு ஓலி பாப்போட ஸ்டெம்பை வந்து மூணாம் பக்கமா பறக்க விட்டுட்டாருங்க. உண்மையிலே அந்த பால் வேற லெவல் பால் அப்படின்னு வந்து சொல்லலாம். டெஸ்ட் மேட்ச்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாலா வந்து இன்னைக்கு வந்து பும்ரா போட்டு தாக்கி ஓலி பாப்பை வந்து அவுட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் பேஸ்டோ ஃபோக்ஸ் ரேமன் சொல்லிட்டு அடுத்தடுத்த விக்கெட் வந்து போயிருச்சு. என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டு இருந்தாலும் பென் ஸ்டோக்ஸ் நின்று வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க. எப்பா இவரை தூக்குங்கப்பா, மோத போன மேட்ச்ல இவர் என்ன மாதிரி இன்னிங்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதாங்க பும்ரா வந்து சூப்பரா பென் ஸ்டோக்ஸ் வந்து போல் பண்ணிட்டாரு. அவர் போட்ட பாலை பார்த்து பென் ஸ்டோக்ஸே அசந்து போயிட்டாரு. இந்த மாதிரிலாம் வந்து பால் போட்டா எப்படிப்பா விளையாடுறதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு வந்து போயிட்டாரு. பென் ஸ்டோக்ஸ் அவுட் ஆனவொடனே அதுக்கப்புறம் யாருமே ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல. அடுத்தடுத்து விக்கெட் போய் இங்கிலாந்து வந்து 253 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, எப்பா இன்னைக்கு ரன்னு எடுக்கலனா கூட பரவாயில்ல, இன்னைக்கு விக்கெட்டை விட்டு கொடுக்க கூடாதுப்பா, நம்ம பாட்டுக்கு எப்படியாவது இன்னைக்கு விக்கெட்டையே விட்டு கொடுக்காம வந்து நாளை கடத்தணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி இன்னைக்கு நமக்கு விக்கெட் போகவே இல்லை. 28 ரன் இன்னைக்கு நாள் முடிவில் வந்து எடுத்துட்டோம். இன்னைக்கு நாள் முடிவில் எவ்வளோ லீடோட நம்ம வந்து முடிச்சிருக்கோம்னா 171 ரன் லீடோட வந்து முடிச்சிருக்கோங்க. இதை வந்து பார்க்கும்போது நல்லா தான் வந்திருக்கு. ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்லையும் இதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை 190 ரன்னுக்கு மேலே வந்து லீடோட முடித்தோம். ஆனால் அப்பேற்பட்ட மேட்சையே நம்ம வந்து தோற்று போயிட்டோம். அதனால இப்போ ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஆரம்பம்லாம் நல்லா தான்ப்பா வந்திருக்கு, போன டெஸ்ட் மேட்ச்ல பண்ண மாதிரி தப்பை வந்து பண்ணாம ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து பேட்டிங்ல நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்து எப்படியாவது டெஸ்ட் மேட்சை வந்து ஜெயிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாளைக்கு எப்படியாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு 300 ரன்னுக்கு மேல லீடு வந்தா மட்டும்தான் இந்த டெஸ்ட் மேட்சை வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்து கொண்டு வர முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.